இளவரசர் தஞ்சைக்கு கிளம்புவதாக சொன்னது பற்றி முந்தைய பதிவில் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை இப்போது பார்ப்போம். அதற்கு முன்பாக பொன்னியின் செல்வன் குறித்த முந்தைய பதிவுகள் அனைத்தையும் காண விரும்புவோர் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பாருங்கள். இப்போது கதைக்கு வருவோம். சேனாதிபதியும் இளவரசரும் பேசி முடிவு செய்த பிறகு சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி பார்த்திபேந்திரனை தனியாக அழைத்துச் சென்று சிறிது நேரம் அந்தரங்கமாக பேசினார். பின்னர் தம்முடன் வந்த படைவீரர்களுக்கு தனித்தனியே சில கட்டளைகளை பிறப்பித்தார். பார்த்திபேந்திரன் இளவரசரிடம் விடைபெற்றுக் கொண்டு, ஐயா, நான் வந்த காரியம் நிறைவேறாமல் வெறுங்கையோடு திரும்புகிறேன். இதற்காக கரிகாலர் என்னை மிகவும் கோபித்துக் கொள்ளப் போகிறார். ஆயினும் என்ன செய்வது, தாங்கள்தான் பிடிவாதமாக இருக்கிறீர்களே. என் பேரில் குற்றமில்லை, இதற்கு இங்குள்ளவர்கள் எல்லோரும் சாட்சி என்றான். அவ்வளவு அவசரமாக போக வேண்டுமா? தாங்களும் சேனாதிபதியோடு தொண்டைமானாறு வரை வந்துவிட்டு போகக்கூடாதா என்று கேட்டார் இளவரசர். அந்த வாதகத்திற்கு நான் உடந்தையாயிருக்க மாட்டேன் ஐயா. நான் வந்த கப்பல் திரிகோணமலையில் நிற்கிறது. அங்கே போய் கப்பல் ஏறி கூடிய சீக்கிரம் நான் காஞ்சிக்கு போய் கரிகாலரிடம் நடந்ததையெல்லாம் சொல்ல வேண்டும் என்றான் பார்த்திபேந்திரன். பின்னர் அவன் வந்தியத்தேவனை பார்த்து, வல்லத்தரையனே, என்னோடு நீ காஞ்சிக்கு வரவில்லையா என்று கேட்டான். வந்தியத்தேவன் சிறிது திடுக்கிட்டு நின்றுவிட்டு, இல்லை, நான் இளவரசருடன் போக விரும்புகிறேன் என்றான். நல்லது, என்னுடன் வராததற்கு நீ பிறகு வருத்தப்படுவா என்று சொல்லிவிட்டு பார்த்திபேந்திரன் அங்கிருந்து புறப்பட்டான். சேனாதிபதியின் கட்டளையின்படி அவனுடன் இன்னும் சில வீரர்களும் கிளம்பிச் சென்றார்கள். வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியானிடம், அந்த பல்லவன் கூறியதன் பொருள் என்ன? தன்னுடன் வராததற்கு நான் வருத்தப்படுவேன் என்று ஏன் கூறினான்? உமக்கு ஏதாவது தெரிகிறதா என்று கேட்டான். சேனாதிபதியும் அவனும் கலந்து பேசி ஏதோ சூழ்ச்சி செய்திருக்கிறார்கள். அதன் விவரம் என்னதென்று சீக்கிரத்தில் தெரியும். உண்மையில் இப்போது ஏற்பட்டிருக்கும் சங்கடத்திற்கு மூல காரணமே இந்த கொடும்பாளூர் கிழவர்தான் என்றான் ஆழ்வார்க்கடியான். அது எப்படி? சேனாதிபதி என்ன செய்திருக்க முடியும் என்று கேட்டான் வந்தியத்தேவன். எல்லாம் அவருடைய வேலைதான். அவருடைய குடும்ப பெண்ணுறுத்தி பழையாறையில் வளர்கிறாள் என்பது உமக்கு தெரியும் அல்லவா என்றான் ஆழ்வார்க்கடியான். நன்றாய் தெரியும். வானதி தேவியைத்தானே சொல்கிறீர் என்றான் வந்தியத்தேவன். ஆமாம், அந்த பெண்ணை இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து இலங்கை அரசராக அவருக்கு முடிசூட்டிவிட வேண்டும் என்று சேனாதிபதிக்கு ஆசை. அதற்காக பக்த குருக்களை கொண்டு இலங்கை கிரீடத்தை அளிக்கும்படி ஏவியவர் இந்த சேனாதிபதி தான். இவருடைய முயற்சியை ரகசியமாக வைத்திருக்கவாவது தெரிந்ததா? அதுவும் இல்லை. செய்தி தஞ்சைக்கு எட்டிவிட்டது. அதனால்தான் முதன் மந்திரி அனிருத்தர் இலங்கைக்கு வந்தார். என்னையும் இளவரசரிடம் அனுப்பி வைத்தார். வந்தியத்தேவா, எது எப்படியானாலும் நம்முடைய உயிரை நாம் பத்திரமாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இளவரசர் இலங்கை சிம்மாசனத்தை ஏற்க மறுத்தது பற்றி நீயும் நானும் தஞ்சையில் சாட்சி சொல்லும்படி நேரிடலாம் என்றான் ஆழ்வார்க்கடியான். இதற்குள் சேனாதிபதியின் காரியங்கள் முடிந்துவிட்டன. அவருடன் வந்திருந்த படைவீரர்களில் 4 பேரை தவிர மற்றவர்கள் எல்லோரும் வெவ்வேறு திசையில் புறப்பட்டு சென்றார்கள். கடைசியாக இளவரசரின் கோஷ்டியும் புறப்பட்டது. இளவரசர், சேனாதிபதி, வந்தியத்தேவன், ஆழ்வார்க்கடியான் இவர்களுடன் மேலே கூறிய 4 வீரர்களும் உயர்ந்த சாதி குதிரைகள் மேலேறி வடதிசை நோக்கி புறப்பட்டார்கள். இவர்களை பின்தொடர்ந்து பூங்குழி ஏறியிருந்த யானை ஜாம் ஜாம் என்று கம்பீரமாக நடந்து வந்தது. பூங்குழியை தவிர அதன் மீது யானைப்பாகன் ஒருவன் மட்டுமே ஏறிக்கொண்டிருந்தான். கொஞ்ச தூரம் ராஜபாட்டை வழியாக அவர்கள் சென்றார்கள். ஆனால் ராஜபாட்டையில் வழியெங்கும் ஜனக்கூட்டமாயிருந்தபடியால் பிரயாணம் செய்வது சுலபமாக இல்லை. இளவரசர் அவ்வழியில் வருகிறார் என்பது எப்படியோ ஜனங்களுக்கு தெரிந்து போயிருந்தது. இலங்கை தீவின் வடபகுதியில் அப்போதெல்லாம் தமிழர்களே அதிகம் வசித்து வந்தார்கள். ஆங்காங்கே ஜனங்கள் கும்பல் கும்பலாக நின்று இளவரசர் அருள்மொழிவர்மர் வாழ்க, சேனாதிபதி கொடும்பாளூர் வேளார் வாழ்க என்று கோஷித்தார்கள். சில இடங்களில் ஜனங்கள் குதிரைகளை சூழ்ந்து கொண்டு பின்தொடர்ந்து வந்தார்கள். வர வர பின்தொடர்ந்து வரும் கூட்டம் அதிகமாகி கொண்டு வந்தது. அதனால் குதிரைகள் வேகமாக போக முடியவில்லை. இளவரசர் சேனாதிபதியுடன் இதை பற்றி விவாதித்ததின் பேரில் ராஜவாட்டையிலிருந்து விலகி காட்டு வழியில் போவதென்று தீர்மானமாயிற்று. ஜனங்களை மெதுவாக கழித்து கட்டிவிட்டு அவர்கள் காட்டு வழியில் பிரவேசித்தார்கள். காட்டு வழியில் இயற்கை இடையூறுகள் காரணமாக வேகமாக போக முடியவில்லை. கொஞ்ச தூரம் போனதும் தாமரை தடாகம் ஒன்று தென்பட்டது. அதன் கரைக்கு வந்ததும் எதிர்கரையில் ஒரு பெரிய ஜனக்கூட்டம் நிற்பது தெரிந்தது. இவர்களை பார்த்தவுடனே அந்த ஜனக்கும்பலின் மத்தியிலிருந்து தாரைத்தப்பட்டை, கொம்பு, பேரிகை முதலிய வாத்தியங்களின் முழக்கம் கிளம்பிற்று. கொஞ்சம் மிருங்கள், நான் போய் அவர்கள் யார் என்று பார்த்துவிட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு சேனாதிபதி குதிரையை தட்டுவிட்டுக் கொண்டு முன்னதாகச் சென்றார். சிறிது நேரத்திற்கெல்லாம் அவர் திரும்பி வந்து, இளவரசர் இந்த வழி வருவது எப்படியோ பக்கத்து கிராமவாசிகளுக்கு தெரிந்து போயிருக்கிறது. ஆகையால் இளவரசருக்கு மரியாதை செய்யத்தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றார். பிறகு ஜனங்கள் நெருங்கி வந்து இளவரசரை சுற்றி சுற்றி அடங்கா ஆர்வத்துடன் பார்த்தார்கள். அதோடு பல வகை ஜெயகோஷங்களையும் வாழ்த்தொழிகளையும் கிளப்பினார்கள். அவற்றில் ஈழத்தரசர் அருள்மொழிவர்மர் வாழ்க என்ற கோஷம் மட்டும் பிரதானமாயிருந்தது. அதை கேட்டு இளவரசர் முகத்தில் புன்னகை மலர்ந்தது.
அந்த கூட்டத்திற்கு தலைவன் என்று தோன்றிய ஒருவனை அருகில் அழைத்து, இவர்கள் எதற்காக எனக்கு ஈழத்தரசு வட்டம் கட்டுகிறார்கள் என்று கேட்டார். அவன் மிக பணிவுடன், அரசே, பன்னெடுங்காலமாக இந்த ஈழநாடு நிலையான அரசு இல்லாமல் அவதிப்பட்டு வருகிறது. பொன்னியின் செல்வர் ஈழநாட்டின் மன்னராக வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. இந்நாட்டில் வாழும் எல்லா ஜனங்களுடைய விருப்பமும் அதுதான். தமிழர்கள், சிங்களர்கள், சைவர்கள், பௌத்தர்கள், துறவிகள், இல்லத்தார், இப்படி எல்லோரும் அதையே விரும்புகிறார்கள் என்று அவன் பணிவோடு கூறினான். பிறகு இளவரசருக்கும் அவரை சேர்ந்தவர்களுக்கும் விருந்தளிக்க அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த விருந்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களால் போக முடியவில்லை. விருந்துண்ட பிறகு விடைபெற்று புறப்படுவதற்கு வெகு நேரமாகிவிட்டது. இளவரசருக்கு உபசாரங்கள் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் தனித்து பேசிக்கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்தது. தம்பி, பார்த்தாயா, இதெல்லாம் சேனாதிபதியின் சூழ்ச்சி என்று தெரியவில்லையா? முன்னாலேயே அவசரமாக செய்தி அனுப்பி இந்த உபசாரங்களை எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார் என்றான் ஆழ்வார்க்கடியான். சேனாதிபதியின் ஏற்பாடுதான் என்று ஒருவாறு தெரிகிறது. ஆனால் இந்த சூழ்ச்சியின் நோக்கம் என்னவென்று தெரியவில்லையே. இப்படியெல்லாம் இந்த தீவில் வாழும் ஜனங்கள் சொல்வதை கேட்டு இளவரசர் நேற்று வேண்டாம் என்று மறுத்தளித்த சிம்மாசனத்தின் பேரில் இன்றைக்கு ஆசை கொண்டு விடுவார் என்ற எண்ணமா என்றான் வந்தியத்தேவன். அது ஒரு நோக்கமாயிருக்கலாம். ஆனால் அதை காட்டிலும் முக்கியமானது நம் பிரயாணத்தை தாமதப்படுத்துவதுதான் என்றான் ஆழ்வார்க்கடியான். பிரயாணத்தை தாமதப்படுத்துவதனால் சேனாதிபதி என்ன பலனை எதிர்பார்க்கிறார் என்று கேட்டான் வந்தியத்தேவன். அது எனக்கும் தெரியவில்லை. ஆனால் சீக்கிரத்தில் தெரிந்துதானே ஆக வேண்டும். இளவரசருடைய முகத்தை பார், அவருக்கு இவையெல்லாம் பிடிக்கவே இல்லை என்று தெரிகிறதல்லவா என்றான் ஆழ்வார்க்கடியான். வந்தியத்தேவன் இளவரசரின் முகத்தை அச்சமயம் பார்த்தான். ஆத்திரமான வார்த்தைகள் பேசும்போது கூட மலர்ந்து விளங்கியவருடைய முகத்தில் இப்போது எள்ளும் கொள்ளும் வெடித்தன. உருவங்கள் நெறிந்தன. கண்கள் ஆழ்ந்த சிந்தனையை காட்டின. அதே சமயத்தில் பூங்கோழிய தாமரை குளத்தின் இன்னொரு கரையில் தன்னந்தனியாக உட்கார்ந்து சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள். எதிர்பார்த்தபடி அவளுக்கு இந்த பிரயாணம் உற்சாகம் தருவதாக இல்லை. பிரயாணத்தின் போது இளவரசுடன் தனித்திருக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று அவள் நினைத்திருந்தாள். அவர் தன்னுடனே அளவளாவி பேசுவார் என்று அவள் எண்ணினாள். தன் மனதில் பொங்கும் உற்சாகத்தில் ஒரு சிறிதேனும் வெளியிடலாம் என்று அவள் ஆசைப்பட்டாள். ஆனால் அதற்கெல்லாம் சமயம் கிட்டாது போலிருக்கிறதே. இளவரசரை சுற்றி ஒரே கூட்டமாகவே இருக்கிறதே. அவரை எதிரிகளிடம் கொண்டு போய் ஒப்புவித்த பழி ஒன்றுதான் நமக்கு மிஞ்சும் போலும். அந்த பழி நமக்கு எதற்காக ஏற்பட வேண்டும்? ஏன் இங்கிருந்து ஒருவருக்கும் தெரியாமல் ஓடிவிடக்கூடாது? சேனாதிபதியின் கோபத்திலிருந்தாவது தப்பிக்கலாம் அல்லவா? சேச்சே, சேனாதிபதியின் கோபம் நம்மை என்ன செய்துவிடும்? யாருடைய கோபம்தான் என்ன செய்துவிடும்? அதற்கெல்லாம் பயப்படலாமா? ஆனால் நம்முடைய எண்ணமெல்லாம் ஏன் மண்ணோடு மண்ணாக வேண்டும்? இந்த நெஞ்சில் உள்ள தீ எத்தனை நாள் இப்படி நம்மை தகித்துக் கொண்டிருக்கும்? இந்த உடம்பில் உயிர் எதற்காக இருக்கிறது? திடீரென்று ஒரு இடி விழுந்து நம்மை கொன்றுவிடக் கூடாதா? இப்படி எத்தனையோ ஆயிரம் தடவை ஆசைப்பட்டாகிவிட்டது. ஆனால் பயனொன்றுமில்லை. இந்த உயிர் தானாக போகப் போவதில்லை. நாம ஏதாவது செய்து கொண்டால் தான் இந்த உயிர் போகும். ஆ, இது என்ன, கனவு காண்கிறேனா? இல்லை, கனவு இல்லை. அங்கே அந்த பாழ மண்டபத்திற்கு பக்கத்தில் இளவரசருடைய சிநேகிதர் என்னிடமிருந்து பிடுங்கியிருந்த கத்தி இதோ வந்து என்னருகில் விழுகிறதே. இதை யார் எரிந்திருப்பார்கள்? யாரோ இவருடைய பகைவர்தான் என்னை கொல்வதற்காக எரிந்திருப்பார்கள். என்ன துரதிருஷ்டம், இது என் மேல் விழாமல் சற்று நகர்ந்து விழுந்து விட்டதே. இதுவும் நல்லதுக்காகத்தான். கையில் இந்த கத்தி இருக்கட்டும். அவருக்கு நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றிய பிறகு, அவரை அந்த பாதகர்களிடம் கொண்டு போய் ஒப்புவித்த பிறகு, அவர் எதிரிலேயே இந்த கத்தியினால் குத்தி கொண்டு இறந்து விடுகிறேன். சீச்சி, எதற்காக அவர் மனதை அப்படி புண்படுத்த வேண்டும்? அவர் கப்பலில் ஏறி போன பிறகு நாம் படகில் ஏறி நடுக்கடலிற்கு சென்று அங்கே குத்தி கொண்டு சாகலாம். என் அருமை கத்தியே, நீ திரும்பி வந்தாயல்லவா? உன்னை அனுப்பியவர்களுக்கு வந்தனம். ஒருவேளை இளவரசர் மேலே ஏறிய எண்ணி இதை எரிந்திருப்பார்களோ? ஆம், அவருக்கு வழியில் எத்தனையோ அபாயங்கள் நேரலாம் என்று சேனாதிபதி கூட சொன்னாரே. அப்படி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கக்கூடாதா? அவர் மேல் குறிபார்த்து இருந்த கத்தி நம் நெஞ்சில் விழக்கூடாதா? அப்படி விழுந்து அவருக்காக நாம் உயிர் துறக்கும்படி நேரக்கூடாதா? அவ்விதம் நேர்ந்தால் நாம் ரத்தம் பெருகி உயிர் துறக்கும் சமயத்தில் இளவரசர் நம்மை வாரி எடுத்ததம் மடியில் போட்டுக் கொள்வார் அல்லவா? இப்படி பலவாறு பூங்குழி யோசித்துக் கொண்டிருக்கையில் ஏ பைத்தியமே என்ற குரலை கேட்டு பூங்குழி நிமிர்ந்து பார்த்தாள். எதிரில் வந்தியத்தேவன் நின்று கொண்டிருந்தான். பிரயாணம் தாமதப்படுகிறது என்று இளவரசர் ஏற்கனவே கோபமாயிருக்கிறார். உன்னால் வேறு தாமதம் வேண்டாம், சீக்கிரம் எழுந்து வா என்றான் வந்தியத்தேவன். பூங்குழி சிரித்துக் கொண்டே எழுந்து ஓடிப்போய் யானையின் மீது ஏறிக்கொண்டாள். பிறகு காட்டு வழியில் மேலும் கொஞ்ச தூரம் சென்ற பிறகு எதிர்பாராத ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. பிரயாணிகளின் வலது பக்கத்திலிருந்து அடர்ந்த காட்டிலிருந்து விற்றென்ற சத்தத்துடன் ஒரு அம்பு பாய்ந்து வந்தது. அது இளவரசரை குறிபார்த்துதான் எய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பதில் ஐயமில்லை. ஆனால் அந்த அம்பை விட வேகமாக இளவரசர் குதிரையின் கயிற்றை இழுத்து திருப்பினார். ஆகையால் அம்பு அவருக்கு வெகு சமீபத்தில் சென்று அவருக்கு அப்பால் வந்து கொண்டிருந்த ஆழ்வார்க்கடியானுடைய தலைப்பாகையில் பாய்ந்து அதை கொத்தி கொண்டு சென்றது. ஆழ்வார்க்கடியான் தலையை தடவிக்கொண்டு அதை வியப்புடன் பார்த்தான். சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி திடுக்கிட்டு போனார். எல்லோருமே அந்த நிகழ்வைக் கண்டு திகைத்து நின்றார்கள்.
பூங்குழலியோ அந்த அம்பு தன் பேரில் விழுந்து தன்னை கொன்றுவிடவில்லையா என்று வருத்தப்பட்டாள். சிறிது திகைப்பு நீங்கிய பிறகு, இளவரசே, பார்த்தீர்களா, தங்களை பாதுகாப்பின்றி தனியாக அனுப்பியிருந்தால் எவ்வளவு பிசகான காரியமாயிருக்கும் என்று சேனாதிபதி சொல்லிவிட்டு காவலுக்கு வந்த வீரர்களை காட்டுக்குள் புகுந்து தேடச் சொன்னார். அவர்கள் சிறிது நேரம் தேடிவிட்டு திரும்பி வந்து யாரும் அகப்படவில்லை என்றார்கள். சேனாதிபதி மேலே பிரயாணத்தை பற்றி ஏற்பாடு செய்ய தொடங்கினார். இளவரசரை நடுவில் நிறுத்தி நாம் நான்கு புறமும் சூழ்ந்து வர வேண்டும் என்று கூறி அவர் வியூகம் வகுக்க ஆரம்பித்தார். சேனாதிபதி, ஒரு வேண்டுகோள் என்றார் இளவரசர். இது என்ன வார்த்தை? கட்டளையிடுங்கள் என்றார் சேனாதிபதி. நான் உயிரோடு தஞ்சைக்கு சென்று நான் குற்றமற்றவன் என்பதை என் தந்தையிடம் மெய்ப்பிக்க விரும்புகிறேன் என்றார் இளவரசர். தங்கள் தந்தை ஒரு நாளும் தங்களை சந்தேகப்பட மாட்டார் இளவரசே என்றார் சேனாதிபதி. தந்தை மட்டுமல்ல, மக்கள் எல்லோரும் ஒப்புக்கொள்ளும்படி நிரூபிக்க விரும்புகிறேன். அந்த காரியத்தை நிறைவேற்றிய பிறகு என் உயிரை பற்றி நான் சிறிதும் கவலைப்பட மாட்டேன். ஆனால் அதற்கு முன்னால் வழியிலே உயிர் துறக்க நான் விரும்பவில்லை என்றார் இளவரசர். ஐயா, தங்கள் உயிருக்கு ஆபத்து வருவதாயிருந்தால் அந்த க்ஷணமே இந்த குடும்பாளூர்வாளை என் நெஞ்சில் நான் செலுத்திக் கொள்வேன் என்றார் சேனாதிபதி. அதில் ஒன்றும் பயனில்லை, அதனால் சோழ நாடு மகத்தான நஷ்டமடையும் என்றார் இளவரசர். தங்களை இழப்பதை காட்டிலும் பெரிய நஷ்டம் சோழ நாட்டிற்கு வேறு என்ன இருக்க முடியும்? தங்களுக்கு ஆபத்து வருவதற்கு காரணமாயிருந்துவிட்டு அப்புறம் இந்த குடும்பாளர் குடும்பாவை ஒரு கணமும் உயிரை வைத்துக் கொண்டிருப்பேனா என்றார் சேனாதிபதி. அப்படியானால் என் உயிரை நான் காப்பாற்றிக் கொள்வது இன்னும் முக்கியமாகிறது. அதற்காக எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது என்றார் இளவரசர். சொல்லுங்கள் ஐயா என்றார் சேனாதிபதி. குதிரை மேல் பிரயாணம் செய்யும் வரையில் சற்று முன் வந்த அம்பை போல் வேறு அபாயங்கள் ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கும். எனக்கோ யானைகளின் பாஷை நன்றாய் தெரியும். யானைகள் நான் சொன்னபடி கேட்கும் என்று தாங்கள் அறிவீர்கள் அல்லவா என்றார் இளவரசர். ஆம் ஐயா, யானைப்பாகன் வேஷம் பூண்டு இந்த இலங்கை தீவின் பெரும் பகுதியை தாங்கள் சுற்றி பார்த்தது எனக்கு தெரியும் என்றார் சேனாதிபதி. ஆகவே நான் சொல்வது என்னவென்றால், மறுபடியும் சிறிது நேரம் நான் யானைப்பாகனாகிறேன். இப்போது யானையை நடத்துகிறவன் கொஞ்ச தூரம் என் குதிரை மேல் ஏறிக்கொண்டு வரட்டும் என்றார் இளவரசர். அதை கேட்டு சேனாதிபதி சிறிது மனத்தடுமாற்றம் அடைந்ததாக தோன்றியது. இளவரசருடைய யோசனைக்கு யாராவது ஆட்சேபம் சொல்ல மாட்டார்களா என்று அவர் ஆவலுடன் சுற்றும் முற்றும் பார்த்தார். ஆனால் எல்லோரும் கம் என்று இருந்தார்கள். ஐயா, யானைப்பாகனுக்கு குதிரை ஏற தெரியுமோ என்னமோ என்றார் சேனாதிபதி. தெரியாவிட்டால் நடந்து திரும்பி போகட்டும் என்றார் இளவரசர். அந்த பெண் பெரிய சங்கோசியாயிருக்கிறாளே, அவள் தங்களுக்கு சரிசமமாக யானை மீது உட்காரமாட்டேன் என்று சொன்னால் என்ன செய்வது என்றார் சேனாதிபதி. கீழே குதித்து நடந்து வரட்டும் என்றார் இளவரசர். தங்கள் சித்தம் இளவரசே என்றார் சேனாதிபதி. உடனே இளவரசர் குதிரை மீதிருந்து குதித்து யானையின் அருகில் சென்று யானைப்பாகனை இறக்கிவிட்டு தாம் யானை மீது பாய்ந்து அதன் கழுத்தில் உட்கார்ந்து கொண்டார். பூங்குழலியின் கரிய கண்கள் ஆர்வத்தினால் நீண்டு வியப்பினால் அகன்று அவரை நோக்கின. தடைபட்ட பிரயாணம் மறுபடியும் ஆரம்பமாயிற்று. பூங்குழலி புலகாங்கிதம் அடைந்தாள். யானையின் முதுகின் மேலிருந்து மேகங்களின் மீது பாய்ந்து வானவெளியில் உலவினாள். சொர்க்கத்தை எட்டி பார்த்து அதன் விவரிக்க முடியாத இன்ப சுகத்தின் இயல்பு இதுவென்பதை ஒருவாறு உணர்ந்தறிந்தாள். ஆஹா, இது என்ன தேவகானமா? இவ்வளவு இன்பமாயிருக்கிறதே! இல்லை, தேவகானத்திற்கு இவ்வளவு இனிமை ஏது? இளவரசர் அல்லவா பேசுகிறார்? சமுத்திரகுமாரி, என்னுடன் இந்த யானை மீது தனியாக இருப்பது உனக்கு அருவிறுப்பாயிருக்கிறதா என்று கேட்டார் இளவரசர். ஏழு ஜென்மங்களில் நான் செய்த தவத்தினால் இந்த பாக்கியம் எனக்கு கிட்டியிருக்கிறது பிரபு என்றாள் பூங்குழலி. திடீரென்று இந்த யானைக்கு மதம் பிடித்து ஓட ஆரம்பித்தால் நீ பயப்படுவாயா என்று கேட்டார் இளவரசர். தாங்கள் பக்கத்தில் இருக்கும்போது வானமே இடிந்து விழுந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் ஐயா என்றாள் பூங்குழலி. சரி, உன் படகை எங்கே விட்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டார் இளவரசர். யானை இரவுத்துறைக்கு சமீபத்தில் ஐயா என்றாள் பூங்குழலி. இக்கரையிலா அக்கரையிலா என்று கேட்டார் இளவரசர். அக்கரையிலேதான் படகை நிறுத்த தனியிடம் கிடைத்தது, ஆகையால் அங்கேயே படகை நிறுத்திவிட்டு வந்தேன் என்றாள் பூங்குழலி. யானை இரவுத்துறையை எப்படி கடந்து வந்தாய் என்று கேட்டார் இளவரசர். நான் வரும்போது கடல் நீர் மிகவும் குறைவாயிருந்தது, ஆகையால் பெரும்பாலும் நடந்தே வந்தேன். பிறகு கொஞ்ச தூரம் நீந்தியும் வந்தேன் என்றாள் பூங்குழலி. இப்போது இந்த யானை கடலில் இறங்கிச் சென்றால் பயப்படுவாயா என்று கேட்டார் இளவரசர். கடலிலேயே என்னை தள்ளிவிட்டாலும் கவலையில்லை ஐயா, நான் தான் சமுத்திரகுமாரியாயிற்றே, தாங்கள்தானே அந்த பெயரை கொடுத்தீர்கள் என்றாள் பூங்குழலி. உன் படகு இருக்குமிடம் சென்றதும் அதில் நாம் ஏறிக்கொள்வோம். பிறகு நீதான் படகு தள்ளி கொண்டு வர வேண்டும். இரண்டு பேரையும் வைத்துக் கொண்டு உன்னால் தள்ள முடியும் அல்லவா என்று கேட்டார் இளவரசர். ஐயா, என் கரங்கள் அரண்மனை பெண்களைப் போல் மலரினும் மிருதுவான கரங்கள் அல்ல, 10 வயது முதல் துடுப்பு பிடித்த கரங்களை வைப்பிரபு. தங்கள் சிநேகிதர் வந்தியத்தேவனை வைத்து தள்ளி வந்ததை அவர் சொல்லவில்லையா என்றாள் பூங்குழலி. சொன்னார், ஆனால் இன்று அதைவிட வேகமாக தள்ள வேண்டும். தொண்டைமானாற்றின் முகத்வாரத்திற்கு அதிசீக்கிரமாய் போய் சேர வேண்டும் என்றார் இளவரசர். ஐயா, அவ்வளவு கொடூரமான காரியத்தை என்னை ஏன் செய்ய பணிக்கிறீர்கள்? தங்களை சிறைபடாமல் தப்புவிப்பதற்காக நான் ஓடோடி வந்தேன். ஆனால் சிறைப்படுத்த வந்திருப்பவர்களும் தங்களை கொண்டு போய் ஒப்புவிக்கும்படி என்னை பணிக்கிறீர்களே, இந்த ஏழையின் பேரில் ஏன் எவ்வளவு கொடூரம் என்றாள் பூங்குழலி. என் தந்தை சக்கரவர்த்தி நோய்பட்டிருப்பது உனக்கு தெரியுமல்லவா பூங்குழலி என்றார் இளவரசர். தெரியும் ஐயா,
வானத்தில் சில நாளாக வால் நட்சத்திரம் தோன்றுவது பற்றி ஜனங்கள் பேசிக்கொள்வதும் எனக்கு தெரியும் என்றாள் பூங்கோழி. எந்த நொடி பொழுதிலும் என் தந்தையின் வாழ்நாள் முடிவரக்கூடும் அல்லவா என்றார் இளவரசர். அதை கேட்டு பூங்கோழி மௌனமாயிருந்தாள். அவர் ஒருவேளை இவ்வுலகை நீத்துச் செல்ல நேரிட்டால் அவருக்கு எதிராக நான் சதி செய்து ராஜ்யத்தை கைப்பற்ற முயன்றேன் என்ற எண்ணத்துடன் அவர் போவது நல்லதா என்று கேட்டார் இளவரசர். சக்கரவர்த்தி தங்களை பற்றி ஒரு நாளும் அப்படி நம்ப மாட்டார். இது பழுவேட்டரர்களின் சூழ்ச்சி என்றாள் பூங்கோழி. அப்படிப்பட்ட பழுவேட்டரர்களுக்கு கூட நான் குற்றமற்றவன் என்பதை நிரூபிக்க விரும்புகிறேன் என்றார் இளவரசர். எதற்காக ஐயா என்று கேட்டாள் பூங்கோழி. உண்மையிலேயே எனக்கு ராஜ்யம் ஆளுவதில் ஆசையில்லை பூங்கோழி என்றார் இளவரசர். வேறு எதில் தங்களுக்கு ஆசை என்று கேட்டாள் பூங்கோழி. படகில் ஏறி முடிவில்லாத கடலில் என்றென்றும் போய்கொண்டிருக்க வேண்டும். கடலுக்கு அப்பால் இந்த ஈழநாட்டைப் போல் எத்தனையோ நாடுகள் இருப்பதாக கேள்வி. அந்த நாடுகளுக்கெல்லாம் சென்று அந்தந்த நாட்டு மக்களை பார்த்து பேச வேண்டும் என்று ஆசை என்றார் இளவரசர். விந்தை விந்தை என்றாள் பூங்கோழி. எது விந்தை என்று கேட்டார் இளவரசர். என் மனதில் குடிகொண்டுள்ள ஆசையே தங்கள் மனதிலும் இருப்பதை குறித்து ஆச்சரியப்படுகிறேன். தாங்கள் அப்படி கடல் பிரயாணம் தொடங்கும் போது என்னையும் அழைத்து போவீர்களா என்று கேட்டாள் பூங்கோழி. முதலில் இப்போது நான் செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றுகிறேன். அதற்கு நீ உதவி செய்வாயல்லவா என்றார் இளவரசர். தங்கள் சித்தம் என்றாள் பூங்கோழி. நீ உட்கார்ந்திருக்கும் பீடத்திலிருந்து இரண்டு பக்கமும் கயிர்கள் தொங்குகின்றன அல்லவா, அவற்றை எடுத்து உன்னை கெட்டியாக கட்டிக்கொள் என்றார் இளவரசர். எதற்காக ஐயா என்று கேட்டாள் பூங்கோழி. யானை இப்போது மதங்கொண்டு ஓடப்போகிறது, ஜாக்கிரதை என்றார் இளவரசர். இவ்விதம் கூறிவிட்டு இளவரசர் யானையின் மத்தகத்தை கையினால் தடவி கொடுத்த வண்ணம் அதன் காதில் ஏதோ சொன்னார். உடனே யானையின் நடைவேகம் திடீரென்று அதிகமாயிற்று. இளவரசர் யானையின் காதருகில் குனிந்து மேலும் ஏதோ சொன்னார். அவ்வளவுதான், நடை ஓட்டமாயிற்று. துதிக்கையை தூக்கி கொண்டு ஒரு தடவை பயங்கரமான பிளிரல் சத்தம் போட்டுவிட்டு அந்த யானை ஓடத் தொடங்கியது. சூறாவளி சுழன்றடிக்கும் போது காடுகளின் மரங்கள் படும் பாடு அந்த யானையின் வேகத்தினால் பட்டன. சடசடவென்று மரங்களும் கிளைகளும் சரிந்து விழுந்தன. பூமி அதிர்ந்து எட்டு திக்குகளும் நடுங்கின. மரங்களின் மீது இருந்த பறவை இனங்கள் சிறகுகளை சடசடவென்று அடித்துக் கொண்டும் வீதி கொண்ட குழலில் கூவிக்கொண்டும் பறந்தன. காட்டில் மறைந்து வாழ்ந்த மிருகங்கள் வெளிப்புறப்பட்டு நாலாபுரமும் விழுந்தடித்து ஓடின. ஐயையோ, யானைக்கு மதம் பிடித்து விட்டது போல இருக்கிறதே, இது என்ன விபரீதம் என்று சேனாதிபதி கூவினார். இவ்வளவு தூரம் இளவரசர் சொல்லியிருந்தும் பூங்கொழியின் உள்ளமும் திகிலடைந்தது. அவள் முகத்தில் பயப்பிராந்தியின் அறிகுறி தோன்றியது. புயல் காற்றினால் தள்ளப்பட்டு ஓடும் கரிய மேகத்தைப் போல் போய்கொண்டிருந்த யானை கடைசியில் யானை இரவு துறையை அடைந்தது. அங்கே இலங்கை தீவின் கீழ்ப்புறத்து கடலும் மேற்புறத்து கடலும் ஒன்றாய் சேர்ந்தன. அந்த ஜலசந்தியின் மிக குறுகலான இடத்திற்குத்தான் யானை இரவு என்று பெயர். இலங்கை தீவின் வடப்பகுதியையும் மத்திய பகுதியையும் ஒன்று சேர்த்த கடல் துறையில் யானை இறங்கியது. கண்மூடி கண் திறக்கும் நேரத்தில் யானை இரவு என்னும் கடல் துறை பின்னுக்கு சென்றது. பின்னர் கானகத்து மரங்கள், வானத்து பறவைகள், ஓடைகள், குளங்கள், ஊர்ப்புறங்கள், கோவில்கள், மண்டபங்கள் எல்லாம் பின்னோக்கி பாய்ந்து மறைந்தன. ஆனால் யானை மட்டும் முன்னால் வேகமாக போய்கொண்டிருந்தது. எத்தனை தூரம் எத்தனை நேரம் என்றெல்லாம் பூங்கோழிக்கு ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் இன்னமும் ஈழநாட்டிலேதான் இந்த யானை போய்கொண்டிருக்கிறதா என்று எண்ணி அவள் வியப்படைந்தாள். முதலில் யானை மதம் பிடித்து ஓடத் தொடங்கியதும் பூங்கோழிக்கு கொஞ்சம் பயமாய்த்தான் இருந்தது. அதோடு என்ன நிகழ்கிறது என்று தெரியாத தயக்கமும் அவளுக்கு இருந்தது. ஆனால் இரண்டு மூன்று தடவை இளவரசர் அவளை திரும்பி பார்த்து புன்னகை புரிந்த பின்னர் அவளுடைய பயமும் தயக்கமும் மறைந்து எல்லையற்ற உற்சாகம் அவளை ஆட்கொண்டது. பிறகு அவள் உள்ளம் எப்போதும் போல கற்பனை லோகத்தில் சஞ்சரித்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு இளவரசர் அந்த யானையின் காதில் ஏதோ சொல்ல அதன் வேகம் குறைந்தது. பிறகு நான்கு வருமும் மரங்கள் சூழ்ந்த ஒரு குளத்தின் கரையிலே வந்து அந்த யானை அமைதியாக நின்றது. இளவரசரை வரவேற்று உபசரிப்பதற்காக ஜனக்கூட்டம் வந்து அக்கரையில் நிற்கிறதா என்று பூங்கோழி சிறிது கவலையுடன் பார்த்தாள். ஆனால் அங்கு எந்த ஜனக்கூட்டமும் இல்லை. உடனே பின்னால் குதிரைகள் தொடர்ந்து வருகின்றனவா என்று பார்த்தாள். அதுவும் இல்லை. பிறகு யானை தன் பெரிய முன்னங்கால்களையும் பின்னங்கால்களையும் மடித்துக் கொண்டு தரையில் படுக்க அதன் கழுத்திலிருந்து இளவரசர் கீழே குதித்தார். பிறகு பூங்குழியும் அதன் மேலிருந்து இறங்கினாள். யானை மீண்டும் எழுந்து குளக்கரையருகிலிருந்து ஒரு பெரிய மரத்தின் கிளையை ஒடித்து தன் அகண்ட வாய்க்குள்ளே திணித்துக் கொண்டது. அருள்மொழிவர்மர் குளத்தின் கரையோரமாக சென்று உட்கார்ந்து தயங்கி நின்ற பூங்குழியை அருகில் வந்து உட்காரச் சொன்னார். தெளிந்த நீரில் பூங்குழியின் முகம் பிரதிபலித்தது. யானையின் ஓட்டத்தினாலும் அச்சமயம் நேர்ந்த உள்ள கிளர்ச்சியினாலும் அவள் முகம் செக்கச்சவேல் என்று ஆகி குளத்திலிருந்து செங்கிழ நீர் பூவுடன் போட்டியிட்டது. நீரில் தெரிந்த அவள் முகத்தை பார்த்த வண்ணம், சமுத்திரகுமாரி, உன்னை எனக்கு ரொம்பவும் பிடித்திருக்கிறது என்றார் இளவரசர். அச்சமயம் அக்குளத்திலிருந்து மலர்கள் அனைத்தும் இடம்பெயர்ந்து வந்து பூங்கோழியின் உடல் முழுவதும் முத்தமிடுவது போல் அவள் உணர்ந்தாள். உன்னை ஏன் எனக்கு பிடித்திருக்கிறது தெரியுமா பூங்கோழி என்று கேட்டார் இளவரசர். பூங்கோழியின் கண் முன்னால் வானமும் வையமும் குளமும் அதில் உள்ள மலர்களும் குளக்கரையில் இருந்த மரங்களும் சுழன்று சுழன்று வந்தன. எனக்கு தெரிந்த ஒவ்வொருவரும் நான் அவர்கள் இஷ்டம் போல் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள்.
ஆனால் நீ ஒருத்தி மட்டும்தான் என் விருப்பப்படி நடக்க சந்தோஷத்துடன் சம்மதித்தாய். இந்த உதவியை என்றென்றும் நான் மறக்க மாட்டேன் சமுத்திரகுமாரி என்றார் இளவரசர். அதை கேட்டு பூங்குழியின் உடம்பு ஒரு யாழாயிற்று. அவளுடைய நரம்புகள் எல்லாம் யாழின் நரம்புகளாயின. உன்வண்ண விரல்கள் அந்த நரம்புகளை மீட்டி தேவகானத்திலும் இனிய இசையை எழுப்பின. பூங்குழி சேனாதிபதியும் பார்த்திபேந்திரனும் சேர்ந்து என் பிரயாணத்தை தடை செய்வதற்கு சூழ்ச்சி செய்தார்கள். சேனாதிபதி நாம் வரும் வழியில் பல இடையூறுகளை உண்டு பண்ணினார். நமக்கு முன் அவசரமாக ஆள் அனுப்பி கிராமவாசிகளை உபசாரம் நடத்துவதற்காக ஏற்பாடு செய்தார். பார்த்திபேந்திரர் விரைந்து திரிகோணமலைக்கு போயிருக்கிறார். அங்கிருந்தவர் கப்பலேறி நமக்கு முன்னால் தொண்டைமானாற்றின் முகத்வாரத்திற்கு வந்துவிட வேண்டும் என்பது அவருடைய உத்தேசம். அவர்களுடைய சூழ்ச்சி எனக்கு தெரியாது என்று நினைத்தார்கள். ஆனால் உன் உதவியினால் அவர்களுடைய சூழ்ச்சியை நான் தோற்கடித்தேன் என்றார் இளவரசர். பூங்குழிக்கு சட்டென்று தான் செய்த காரியம் என்னவென்பது நினைவு வந்தது. ஐயா, அவர்கள் எல்லோரும் தங்களை எதிரிகளிடம் சிறைவிடாமல் தப்புவிக்க முயன்றார்கள். நான் பாவி, தங்களை சிறைப்படுத்த அழைத்துப் போகிறேன் என்று கூறிவிட்டு அவள் விம்மினாள். அடடே, இது என்ன? உன்னை பற்றி நான் எவ்வளவோ நல்ல அபிப்பிராயம் கொண்டிருந்தேன், ஆனால் நீயும் அவர்களைப் போலாகிவிட்டாயே என்றார் இளவரசர். என் சுய புத்தியினால் இந்த பாதகத்தை நான் செய்யவில்லை ஐயா. தங்களுடைய ஆசை வார்த்தையில் மயங்கி பைத்தியமாகிவிட்டேன். இப்போது புத்தி தெளிந்தது. நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு பூங்குழி குதித்தெழுந்தாள். அவள் ஓடிப்போகாமல் தடுப்பதற்காக இளவரசர் அவளுடைய கரத்தை லேசாக தொட்டு பற்றினார். அச்சமயத்தில் தேவலோகத்து கன்னிகைகளுக்கு வேறு வேலை இருக்கவில்லை. அவர்கள் வெண்ணிலவின் சாற்றை சந்தன குழம்புடன் கலந்து பூங்குழியின் மீது தெளித்தார்கள். அவள் முற்றும் சக்தி இழந்து செயலிழந்து மீண்டும் கீழே உட்கார்ந்தாள். பிறகு இரண்டு கரங்களிலும் முகத்தை மூடிக்கொண்டு விம்பத் தொடங்கினாள். சமுத்திரகுமாரி, நான் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல எண்ணினேன். ஆனால் நீ இப்படி அழுவதாயிருந்தால் சொல்வதற்கில்லை. உடனே புறப்பட வேண்டியதுதான் என்றார் இளவரசர். பூங்குழி கண்ணீரை துடைத்துக் கொண்டு அவரை நிமிர்ந்து பார்த்தாள். இதுதான் சரி. கேள், இவர்கள் எல்லோரும் என்னை சிறைவிடாமல் காப்பாற்ற முயல்கிறார்கள் என்று சொன்னாயே, அது உண்மைதான். ஆனால் அது எதற்காக தெரியுமா என்று கேட்டார் இளவரசர். தங்கள் பேரில் அவர்கள் வைத்திருக்கும் அன்பினால்தான். ஆனால் நான் ஒருத்தி மட்டும்தான் பாதகி என்றாள் பூங்குழி. ஒரு பொறு, என் பேரில் எல்லோருக்கும் அன்புதான். ஆனால் அது எதற்காக தெரியுமா? நான் ஒரு காலத்தில் சக்கரவர்த்தியாகப் போகிறேன் என்று யாரோ ஜோசியர்களும் ரேகசாஸ்திரிகளும் சொல்லியிருக்கிறார்களாம். ஆகையால் ஒவ்வொருவரும் என்னை சிம்மாசனத்திலே தூக்கி வைத்து என் தலையிலே ஒரு கிரீடத்தையும் சுமத்துவிட பார்க்கிறார்கள் பேராசை பிடித்தவர்கள் என்றார் இளவரசர். ஐயா, அவர்கள் அப்படி ஆசைப்பட்டால் அதில் தவறென்ன? இந்த லோகத்திற்கு மட்டும்தானா? மூன்று உலகத்திற்கும் சக்கரவர்த்தியாக தாங்கள் தகுதி வாய்ந்தவர் அல்லவா என்றாள் பூங்குழி. ஆஹா, நீயும் அவர்களைப் போலத்தான் பேசுகிறாய். பெண்ணே, இவ்வுலகத்தில் அரண்மனையைப் போன்ற சிறைக்கூடம் வேறில்லை, சிம்மாசனத்தை போன்ற பலிபீடமும் இல்லை, கிரீடம் அணிவது போன்ற தண்டனை வேறு கிடையவே கிடையாது. இதையெல்லாம் மற்றவர்களிடம் சொன்னால் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் நீயாவது ஒப்புக்கொள்வாய் என்று நினைத்தேன் என்றார் இளவரசர். பூங்குழியின் கண்ணிமைகள் பட்டுப்பூச்சியின் சிறகுகளைப் போல் அடித்துக் கொண்டன. அவள் ஆர்வம் ததும்பிய அகன்ற கண்களினால் அரசலங்குமாரரை நோக்கினாள். சமுத்திரகுமாரி, உண்மையாகச் சொல், உன்னை வாழ்நாளெல்லாம் ஒரு சிம்மாசனத்தில் உட்காரும்படி சொன்னால் நீ உட்கார்ந்திருப்பாயா என்று கேட்டார் இளவரசர். பூங்குழி சிறிது நேரம் யோசனை செய்துவிட்டு பின்னர் மாட்டேன் என்று தெளிவாகச் சொன்னாள். பார்த்தாயா, பின்னே என்னை மட்டும் அந்த தண்டனைக்கு ஏன் உள்ளாக்க விரும்புகிறாய் என்று கேட்டார் இளவரசர். தாங்கள் ராஜகுலத்தில் பிறந்தவர் அல்லவா என்றாள் பூங்குழி. ராஜகுலத்தில் பிறந்ததினால் என்ன? நல்ல வேளையாக கடவுள் என்னை இந்த தண்டனைக்கு உள்ளாக்க விரும்பவில்லை. ராஜ்யம் ஆளுவதற்கு என் மூத்த சகோதரர் இருக்கிறார். அதோடு என் பெரிய வாட்டனாரின் மகன் ஒருவரும் இருக்கிறார். அவரும் ராஜ்யம் ஆள ஆசைப்படுகிறார் என்றார் இளவரசர். ஆஹா, அது தங்கள் காதுக்கும் எட்டுவிட்டதா என்றாள் பூங்குழி. நல்ல கதை. எனக்கு தெரியாது என்று நினைத்தாயா என்ன? ஆகையால் தஞ்சை சிம்மாசனம் அதன் பேரில் உட்கார்வதற்கு ஆள் இல்லாமல் தவிக்கப் போவதில்லை. அத்துடன் எனக்கு கிரீடம் சுமந்த ஆளும் ராஜ்யாசையும் இல்லை என்றார் இளவரசர். பின் தங்களுக்கு எதிலேதான் ஆசை என்று கேட்டாள் பூங்குழி. அப்படி கேள் சொல்கிறேன். சற்று முன் இந்த மதையாளின் மீது உட்கார்ந்து பிரயாணம் செய்தோமே, அம்மாதிரி வனங்கள் வனாந்திரங்கள் எல்லாம் புகுந்து சண்டமாரதம் போல் சுற்றி வருவதில் எனக்கு ஆசை. கப்பல்களில் ஏறி கடல்களை கடந்து செல்வதில் ஆசை. உயரமான மலைகளின் உச்சி சிகரங்களின் மேலேறுவதில் ஆசை. கடல்களுக்கு அப்பால் இந்த இலங்கையைப் போல் எத்தனையோ இலங்கைகளும் பரதகண்டத்தைப் போல் எத்தனையோ பெரிய கண்டங்களும் உண்டு என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அங்கேயெல்லாம் போய் அந்தந்த நாடுகளில் உள்ள அதிசயங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசை என்றார் இளவரசர். இதையெல்லாம் அப்படியே வாய் திறந்தபடி கேட்டுக்கொண்டிருந்த பூங்குழி, ஐயா, அங்கேயெல்லாம் போகும்போது என்னையும் அழைத்துப் போவீர்களா என்று கேட்டாள். நான் சொன்னவையெல்லாம் என் ஆசைகள், அவை நிறைவேறப் போகின்றன என்று யார் கண்டது என்றார் இளவரசர். ஐயா, அப்படியானால் தாங்கள் எதற்காக இப்போது தஞ்சாவூருக்கு போக வேண்டும் என்றாள் பூங்குழி. அதை சொல்லத்தான் ஆரம்பித்தேன், அதற்குள் நீ பேச்சை மாற்றி எங்கேயோ கொண்டு போய்விட்டாய். சமுத்திரகுமாரி, இந்த இலங்கை தீவில் வாய் திறந்து பேசும் சக்தியற்ற ஊமைஸ்திரி உறுத்தி அங்கும் இங்கும் சித்தபிரமை கொண்டவள் போல் சுற்றி கொண்டிருக்கிறாளே, அவளை உனக்கு தெரியுமா என்று கேட்டார் இளவரசர்.
பூங்கொழி அடங்கா வியப்புடன், தெரியும் இளவரசே, எதற்காக கேட்கிறீர்கள் என்றாள். காரணம் பிறகு சொல்கிறேன். அந்த ஸ்திரீயை உனக்கு எப்படி தெரியும், அவளை பற்றி என்ன தெரியும் என்று கேட்டார் இளவரசர். ஐயா, நான் குழந்தை வயதில் என்னை பெற்றதாயே இழந்தேன். பிறகு எனக்கு அன்னையின் அன்பை அளித்தவள் அந்த மூதாட்டிதான், அவளின் குரு, என் தெய்வம். அவளை பற்றி வேறு என்ன கேட்கிறீர்கள் என்றாள் பூங்கோழி. அந்த மூதாட்டிக்கு நிரந்தரமான வாசஸ்தலம் ஏதாவது உண்டா, எப்போதும் சுற்றித் திரிந்து கொண்டே இருப்பவள்தானா என்று கேட்டார் இளவரசர். கோடிக்கரையிலிருந்து இலங்கையை நெருங்கி வரும்போது பூதத்தீவு என்றொரு தீவு இருக்கிறது. அங்கிருக்கும் பாறைக்குகை ஒன்றில்தான் அந்த அம்மாள் பெரும்பாலும் இருப்பாள். அவ்விடத்தில்தான் தங்களை நான் முதன் முதலில் பார்த்தேன் என்றாள் பூங்கோழி. என்ன, என்ன எங்கே பார்த்தாய் என்றார் இளவரசர். ஆம், அந்த பாறைக்குகையில் சில அழகான சித்திரங்களை அந்த அம்மாள் எழுதியிருக்கிறாள். அந்த சித்திரங்களில் தங்கள் உருவத்தையும் நான் கண்டேன். பிறகு ஒரு நாள் கோடிக்கரையில் தங்களை நேரில் பார்த்தபோது அதனால்தான் நான் பிரமித்து போனேன் என்றாள் பூங்கோழி. ஓ, இப்போது எல்லாம் எனக்கு தெரிகிறது, விளங்காத விஷயமும் விளங்குகிறது. சமுத்திரகுமாரி, அந்த மூதாட்டிக்கும் எனக்கும் உள்ள உறவு பற்றியும் உனக்கு தெரியுமா என்று கேட்டார் இளவரசர். ஏதோ உறவு இருக்க வேண்டும் என்று ஊகித்தேன், ஆனால் என்ன உறவு என்று தெரியாது என்றாள் சமுத்திரகுமாரி. பூங்கோழி, அந்த மூதாட்டி என் பெரிய தாயார். நியாயமாக தஞ்சை சிங்காதனத்தில் வீற்றிருக்க வேண்டிய பெருமாட்டி அவள்தான் என்றார் இளவரசர். கடவுளே, அப்படியா என்றாள் பூங்கோழி. ஆனால் விதியின் எழுத்து வேறு விதமாயிருந்தது. யார் என்ன செய்ய முடியும்? என் தந்தையின் உள்ளத்தில் ஏதோ ஒரு ரகசிய துன்பம் இருந்து வேதனைப்படுத்தி வருகிறது என்று சில சமயம் எனக்கு தோன்றுவதுண்டு. அதன் உண்மையை இப்போதுதான் நான் கண்டுபிடித்தேன். என் பெரியதாயார் இறந்துவிட்டதாக என் தந்தை எண்ணிக்கொண்டிருக்கிறார். அதோடு தம்மால் தான் அவள் இறந்துவிட்டதாகவும் அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார். அவள் இறக்கவில்லை, உயிரோடுதான் இருக்கிறாள் என்பதை அவருக்கு நான் போய் சொல்ல வேண்டும். சொன்னால் அவர் இருதயத்தின் தாபம் தணிந்து அவரை அரித்துக் கொண்டிருக்கும் மனவேதனை தீரும். சக்கரவர்த்தியின் உடல்நிலை சரியாக இல்லை என்றுதான் உனக்கு தெரிந்திருக்குமே. மனித வாழ்க்கை அனித்தியமானது. எப்போது என்ன நேரிடும் என்று யாரும் சொல்வதற்கில்லை. வானத்தில் சில நாளாக தூமகேது ஒன்று தோன்றி வருகிறது. அதை பற்றி ஜனங்கள் பலவாறு பேசிக் கொள்கிறார்கள். சக்கரவர்த்தியின் மனமும் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிகிறது. இந்த நிலைமையில் விபரீதமாக எதுவும் நேருவதற்கு முன்னால் நான் கண்டுபிடித்த விவரத்தை அவருக்கு தெரிவித்து விட வேண்டும். சமுத்திரகுமாரி, அதற்காகத்தான் நான் அவசரமாக தஞ்சைக்கு போக விரும்புகிறேன். நீ எனக்கு செய்யும் உதவி எவ்வளவு முக்கியமானது என்று இப்போது உனக்கு தெரிகிறது அல்லவா என்றார் இளவரசர். ஆர்வத்துடன் இளவரசரின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த பூங்குழி ஒரு பெருமூச்சு விட்டாள். கடவுளே, மனித வாழ்க்கையில் ஏன் இத்தனை இன்பத்துடன் துன்பத்தையும் வைத்தாய் என்று முணுமுணுத்தாள். பிறகு இளவரசரை பார்த்து, ஐயா, இந்த பேதையினால் தங்களுக்கு ஏதேனும் உதவி ஏற்பட்டால் அது என் பூர்வ ஜென்ம பாக்கியம். ஆனால் இதற்கு என் உதவி ஏன்? சேனாதிபதி முதலியவர்களிடம் சொல்லியிருந்தால் அவர்கள் தங்களை தஞ்சைக்கு அனுப்பியிருக்க மாட்டார்களா என்றாள். இல்லை, அவர்கள் யாரிடமும் சொல்ல நான் விரும்பவில்லை. என்னை எப்படியாவது சிம்மாசனம் ஏற்றுவதில் முனைந்திருக்கும் அவர்களுக்கு இது ஒன்றும் முக்கியமானதாக தோன்றாது. அதோடு என் தந்தையின் அந்தரங்கத்தை அவர்களிடமெல்லாம் சொல்வதற்கு நான் இஷ்டப்படவில்லை. அப்படியே சொன்னாலும் அவர்கள் புரிந்து கொண்டிருக்கவும் மாட்டார்கள். உன்னிடம் இன்னொரு உதவியும் கோருகிறேன் சமுத்திரகுமாரி. அதற்காகவே முக்கியமாக இங்கே யானையை நிறுத்தினேன். எனக்கு சக்கரவர்த்தி வட்டமும் சாம்ராஜ்ய சிம்மாசனமும் அளித்த ஜோசியர்கள் என் வாழ்க்கையில் பல அபாயங்களும் பல கண்டங்களும் ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த பிரயாணத்தில் அப்படி ஏதாவது எனக்கு நேர்ந்துவிட்டால், என் தந்தையை நான் சந்திக்க முடியாமல் போய்விட்டால், நீ தஞ்சைக்கு போய் எப்படியாவது என் தந்தையை சந்தித்து என் பெரியம்மை உயிரோடு இருக்கிறாள் என்பதை அவரிடம் சொல்ல வேண்டும். பிறகு அவர் இஷ்டப்பட்டால் அந்த மூதாட்டியை அவரிடம் அழைத்து போக வேண்டும். இந்த காரியத்தை எல்லாம் நீ செய்வாயா பூங்குழி என்றார் இளவரசர். ஐயா, தங்களுக்கு ஒரு கண்டமும் நேராது. அபாயம் தங்களை கண்டால் பயந்து ஓடும். கட்டாயம் நீங்கள் பத்திரமாய் தஞ்சாவூர் போய் சேர்வீர்கள் என்றாள் பூங்குழி. ஒருவேளை எனக்கு ஏதாவது நேர்ந்தால் நான் கோரியபடி செய்வாயல்லவா என்றார் இளவரசர். கட்டாயம் செய்கிறேன் இளவரசே என்றாள் பூங்குழி. இந்த முக்கியமான காரியத்தை வேறு யாரிடம் நான் ஒப்புவிக்க முடியும்? நீயே சொல் பார்க்கலாம் என்றார் இளவரசர். என்னிடம் ஒப்புவிக்க வேண்டிய காரியத்தை ஒப்புவித்தாகிவிட்டது. இத்துடன் என் உபாயம் தீர்ந்து விட்டதல்லவா? நான் விடைபெற்றுக் கொள்ளலாமா என்றாள் பூங்கோழி. அப்போது அவளுடைய குரல் கண்ணீரின் ஈரப்பசையோடு கலந்து வந்தது. ஆஹா, அது எப்படி? தொண்டை மாநாட்டின் முகத்வாரத்தை இன்னும் நாம் அடையவில்லையே. சோழ நாட்டு போர்க்கப்பல்களையும் இன்னும் காணவில்லையே. அதற்குள் நீ எப்படி விடைபெற்றுக் கொள்ளலாம்? கோபித்துக் கொள்ளாதே. இன்னும் சிறிது நேரம் பல்லை கடித்துக் கொண்டு என்னுடைய சவகாசத்தை பொறுத்துக்கொள். யானை மேல் மறுபடியும் ஏறி இன்னும் கொஞ்ச தூரம் என்னுடன் வா. புலிக்கொடி பறக்கும் கப்பலை தூரத்தில் கண்டதும் நீ என்னை விட்டு பிரிந்து செல்லலாம் என்றார் இளவரசர். மறுமொழி ஒன்றும் சொல்லாமல் பூங்கோழி யானை நின்ற இடத்தை நோக்கி நடந்தாள். இளவரசரும் அங்கு சென்றார். அவருடைய வார்த்தைக்கு படிந்து யானை மண்டியிட்டு படுக்க இருவரும் அதன் முதுகில் ஏறிக்கொண்டார்கள். இப்போது இளவரசர் அதை முன்போல் விரட்டவில்லை. ஆயினும் அது விரைவாகவே நடந்து சென்றது. சமுத்திரகுமாரி, எனக்கு மிகவும் பிடித்த சில காரியங்களை பற்றி சொன்னேனே, உனக்கு பிடித்தவை என்னவென்று சொல்ல வேண்டாமா என்றார் இளவரசர். எருமை வாகனத்தின் மீது வரும் யமனை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். நள்ளிரவில் பாறையின் உச்சியின் மீது நின்று கொண்டு கொள்ளிவாய் பிசாசுகளை நேரம் போவதே தெரியாமல் பார்ப்பதற்கும் ரொம்பவும் பிடிக்கும் என்றாள் பூங்கோழி. நல்ல விசித்திரமான குணமுள்ள பெண்ணி என்றார் இளவரசர்.
தங்கள் சிநேகிதர் கூறுவதைப் போல் பைத்தியக்காரப்பன் என்று சொல்லுங்கள். அதற்காக நான் ஒன்றும் வருத்தப்பட மாட்டேன். அப்புறம் சிறிய படகில் ஏறி அலைகடலின் நடுவில் போய்கொண்டே இருப்பதற்கும் பிடிக்கும். அதுவும் கடலில் சுழற்காற்று அடித்தால் என் உற்சாகம் எல்லையை கடந்துவிடும். அப்போது படகு ஒரு சமயம் அலை உச்சியில் ஏறி வானுலகத்தை எட்டி பிடிக்கும். மறுகணம் பாதாளத்தில் தடால் என்று விடும். அதை போல் எனக்கு பிடித்த காரியம் வேறொன்றுமில்லை. சற்று முன்னால் இந்த யானை வெறிகொண்டது போல் ஓடி வந்தது. அப்போதும் எனக்கு அவ்வளவு உற்சாகமாகவே இருந்தது என்றாள் பூங்கோழி. ஆ பூங்கோழி, முருகப்பெருமான் உன்னுடைய புன்னகையை நாடி வந்திருந்தால் அடியோடு அவர் தோர்த்திருப்பார். யானை மகனை அனுப்பி குரமகள்வள்ளியை பயமுறுத்தினாரே, அந்த யுக்தி ஒன்றும் உன்னிடம் வலித்திராது என்றார் இளவரசர். இப்படி பேசிக்கொண்டே அவர்கள் தொண்டைமான் நதியின் முகத்வாரத்தை அணுகிய போது, ஆ இது என்ன என்று பூங்கோழி கூச்சலிட்டாள். என்ன என்ன என்று இளவரசர் ஆவலுடன் கேட்டார். புலிக்கொடியுடன் கூடிய மரக்கலங்கள் நான் பார்த்த இடத்தில் இல்லையே, என்னை பற்றி தாங்கள் என்ன நினைப்பீர்கள்? சேனாதிபதி என் மீது சந்தேகப்பட்டது போல் தங்களை ஏமாற்றி அழைத்து வந்தவளாகிவிட்டேனே என்றாள். அப்படி நான் ஒரு நாளும் நினைக்க மாட்டேன் பூங்கோழி. நீ பொய் சொல்லி என்னை வஞ்சித்து அழைத்து வர எவ்வித மூகாந்திரமும் இல்லை என்றார் இளவரசர். ஏன் இல்லை இளவரசே? காதல் காரணமாக இருக்கலாம் அல்லவா? அழகில் மன்மதனையும் வீரபராக்கிரமத்தில் அர்ஜுனனையும் நிகழ்ந்தவர் என்று உலகமெல்லாம் போற்றும் பொன்னியின் செல்வர் மீது மோகம் கொண்டு ஒரு பேதை பெண் இம்மாதிரி செய்திருக்கலாம் அல்லவா என்றாள் பூங்கோழி. பெண்ணே, சேனாதிபதி இங்கே இச்சமயம் இருந்திருந்தால் ஒருவேளை அவ்வாறு சந்தேகப்பட்டிருக்கலாம். ஆனால் என் உள்ளத்திலும் உன் உள்ளத்திலும் அத்தகைய பைத்தியக்கார எண்ணங்களுக்கு இடமல்ல என்றார் இளவரசர். ஐயா, பழையாறை அரண்மனையில் வானதி தேவி என்று வீரக்குலத்து இளவரசி ஒருத்தி இருக்கிறாளே, அவளை பற்றியும் அப்படி தாங்கள் சொல்வீர்களா என்றாள் பூங்கோழி. ஆமாம், அதை நான் மறந்து விடவில்லை. இந்த சேனாதிபதியும் என் தமக்கையும் சேர்ந்து அந்த பெண்ணை என் கழுத்தில் கட்டிவிட பார்க்கிறார்கள். சோழகுல சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்ற ஆசையினால் அந்த பேதை பெண்ணுக்கும் அத்தகைய ஆசை ஒருவேளை இருக்கலாம். ஆனால் அதற்கு நான் பொறுப்பல்ல பூங்கோழி. அது போகட்டும், நீ பார்த்தபோது கப்பல்கள் எங்கே இருந்தன என்று கேட்டார் இளவரசர். அதோ அந்த மூலையில் தான் நின்று கொண்டிருந்தன. எனக்கு அது நன்றாக நினைவிருக்கிறது என்றாள் பூங்கோழி. அதனால் என்ன, கொஞ்சம் அப்பால் இப்பால் நகர்ந்து சென்று நின்றிருக்க கூடும் அல்லவா? எல்லாவற்றிற்கும் கடற்கரை வரையில் போய் பார்த்து விடுவோம் என்றார் இளவரசர். கப்பல்கள் போயிருந்தால் நல்லதாய் போயிற்று, இப்பொழுது எதற்காக போய் தேட வேண்டும் என்றாள் பூங்கோழி. ஆஹா, நீ அப்படி நினைக்கலாமா? ஆனால் எனக்கு அதை போல் ஏமாற்றம் தருவது வேறொன்றுமில்லை என்றார் இளவரசர். 300 வருடங்களுக்கு முன்னால் இலங்கை இளவரசனாகிய மாணவன்மன் காஞ்சிபுரத்தில் வந்து சரண் புகுந்திருந்தான். அவனுக்கு ராஜ்யத்தை மீட்டு தருவதற்காக மாமல்ல சக்கரவர்த்தி ஒரு பெரும்படையை இலங்கைக்கு அனுப்பினார். அவர் அனுப்பிய படைகள் இந்த பிரதேசத்திலேதான் வந்து இறங்கின. அச்சமயம் தொண்டைமானார் உள்ள இடத்தில் ஒரு சிறிய ஓடைதான் இருந்தது. கப்பல்கள் வந்து நிற்பதற்கும் படைகள் இறங்குவதற்கும் சௌகரியமாக அந்த ஓடையை வெட்டி ஆழமாகவும் பெரிதாகவும் ஆக்கினார்கள். பிறகு அந்த ஓடை தொண்டைமானாறு என்று பெயர் பெற்றது. முகத்வாரத்தின் அருகில் அந்த நதி வளைந்து வளைந்து சென்றதாலும் இருபுறமும் மரங்கள் அடர்ந்திருந்ததாலும் கடலிலிருந்து பார்ப்போருக்கு தெரியாதபடி அங்கு கப்பல்கள் நிற்பதற்கு வசதியாக இருந்தது. அவ்வாறு பூமிக்குள் ஆறு புகுந்து தண்ணீர் நிறைய தேங்கியிருந்த இடம் ஒன்றிலேதான் இளவரசரை சிறைபிடிக்க வந்த மரக்கலங்களை பூங்கோழி பார்த்திருந்தாள். முதலில் பார்த்த இடத்தில் அந்த மரக்கலங்கள் இப்போது காணப்படவில்லை. அதாவது பாய்மரங்கள் கொடிகள் முதலியவை தென்படவில்லை. இந்த இடத்தை மேலும் அவர்கள் நெருங்கி பார்த்தபோது அங்கு ஒரு அதிசயமான காட்சி புலப்பட்டது. கப்பல் ஒன்று வெள்ளத்தை விட்டு அதிக தூரம் பூமிக்குள்ளே சென்று சேற்றிலே புதைந்து போயிருந்தது. அதன் பாய்மரங்கள் கொடிகள் முதலியவை ஒடிந்தும் சிதைந்தும் கிடந்தன. அதில் மனிதர்கள் யாரும் இருந்ததாக தெரியவில்லை. 2 முன்னால் அவள் பார்த்த கப்பல்களிலே அதுவும் ஒன்று என்று பூங்கோழிக்கு நன்கு தெரிந்தது. இளவரசரை சிறைபிடித்துக் கொண்டு போவதற்கு வந்த கப்பல்களில் ஒன்று சேற்றிலே சிறைபட்டு கிடப்பதைக் கண்டு பூங்கோழி ஆச்சரிய கடலில் மூழ்கினாள். பொன்னியின் செல்வன் ரசிகர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், எங்களின் கடின உழைப்பிற்கு நீங்கள் ஏதாவது வெகுமதி தர வேண்டும் என்று எண்ணினால் தயவு செய்து இந்த வீடியோவிற்கு கீழே உள்ள ஜாயின் பட்டனை கிளிக் செய்து ஒரு சிறிய தொகையை எங்களுக்கு தரலாம். இந்த பதிவின் தொடர்ச்சியாக என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம். பொன்னியின் செல்வன் குறித்த அனைத்து வீடியோக்களையும் பகிர விரும்புவோர் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பகிருங்கள். அதோடு இந்த வீடியோவையும் லைக் செய்யுங்கள். பயாஸ்கோப் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சதீஷ்ராஜ். நன்றி, வணக்கம்.